நமஸ்காரம். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். அத்தியாயம் 4. பசப்பா தேலியின் பாக்கியம். கிபி 1844 வாக்கில் ஸ்ரீ சமர்த்தர் மங்கள் வேடாவில் இருந்தபோது நிகழ்த்திய அற்புத சம்பவம் இது. அப்போது சுவாமிகள் தம்மை அவ்வளவாக வெளிக்காட்டி கொள்ளவில்லை. மிக சிலருக்கே அவர் மகாபுருஷர் என்பதை உணர்த்தினார். பிறருக்கு அவர் ஒரு காட்டுவாசி போலவே தோற்றமளித்தார். எப்போதும் காட்டுக்குள்ளேயே இருந்தார். அவர் எங்கே எப்போது என்ன உண்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. மங்கள் வேடா ஊருக்குள் வந்தாலும் யாரிடமும் எதுவும் கேட்பதில்லை. தானாக யாராவது அன்பாக உணவளித்தால் ஏற்றுக்கொள்வார். அவரை திகம்பர் பூவா என்று பெயரிட்டு மக்கள் அழைத்தனர். ஒரு சமயம் சமர்த்தர் காட்டில் வெற்றுடம்பில் கௌபீனம் மட்டுமே அணிந்து முள் படுக்கையில் ஆனந்தமாக சயனித்திருப்பதை பார்த்த பசப்பாதேலி என்ற ஏழைக்கு சுவாமிகள் மீது அதிகமான மரியாதையும் பக்தியும் ஏற்பட்டது. அன்றிலிருந்து தினமும் சுவாமிகள் எங்கிருந்தாலும் தேடி சென்று தரிசிப்பதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். மிகவும் தரித்திரனான பசப்பாவின் மனைவிக்கு சுவாமிகளை அவர் தினமும் சென்று பார்ப்பது பிடிக்கவில்லை. அதனால் என்ன பலன் என்று பசப்பாவை கடிந்து கொள்வார். ஆனால் பசப்பாவின் பக்தி நாளுக்கு நாள் அதிகமானதை தவிர குறையவில்லை. இவ்வாறாக பல ஆண்டுகள் கழிந்தன. சுவாமி மகாராஜுக்கு பசப்பாவின் மீது கருணை வந்தது. அவருடைய ஏழ்மையை போக்க திருவுளம் கொண்டார். ஒரு நாள் மாலை 4 மணி அளவில் பசப்பாவை உடன் அழைத்து கொண்டு அருகே இருந்த காடவன் என்று அடர்ந்த காட்டுக்குள் சுவாமிகள் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். சுவாமிகளை பின்தொடர்ந்து பசப்பாவும் ஓடிக்கொண்டே இருந்தார். சூரியன் மறையும் வேளை எங்கும் இருள் பரவ ஆரம்பித்தது. அப்போது திடீரென்று அங்கே ஆயிரக்கணக்கான பாம்புகள் நெளிந்ததை பார்த்ததும் பயந்து போய் பசப்பா சமர்த்திடம் தஞ்சம் புகுந்தார். சுவாமிகள் பசப்பாவை பார்த்து, பயப்படாதே, உனக்கு வேண்டிய அளவு இந்த பாம்புகளை எடுத்து கொண்டு போ என்று அபயம் அளித்தார். சுவாமிகளின் பால் இருந்த அசைக்க முடியாத பக்தியால் பசப்பாவும் தன் மேல் இருந்த துணியால் ஒரு பாம்பின் மீது போர்த்தி மடக்கி தனது கக்கத்தில் கை அக்குளில் வைத்து கொண்டார். அது சுமார் 2.5 அடி நீள பாம்பு. பசப்பா எடுத்து கொண்டவுடன் மீண்டும் இருந்த பாம்புகள் அனைத்தும் மாயமாக மறைந்துவிட்டன. என்னே சுவாமிகளின் கருணை. பிறகு காட்டிலிருந்து சுவாமிகளும் பசப்பாவுடன் ஊருக்கு திரும்ப வந்து ஒரு தோட்டத்தில் அமர்ந்து கொண்டார். பிறகு பசப்பாவுக்கு விடை கொடுத்து அனுப்பும்போது, பசப்பா, உன் அக்குளில் செல்வம் இருக்கிறது, உன் மனைவி குழந்தைகளுடன் ஆனந்தமாய் வாழ்க என்று அருளினார். வெகு நேரமாக கணவன் வீடு திரும்பாததை நினைத்து மிகவும் கவலையுடன் பசப்பாவின் மனைவி வாசலிலேயே காத்திருந்தார். பசப்பாவை கண்டதும் மனைவி மகிழ்ச்சியடைந்தார். சமர்த்த சுவாமியருடன் சென்று வந்த அனுபவத்தை சொல்லிவிட்டு தனது அக்குளில் கொண்டு வந்திருந்த பாம்பை மனைவியிடம் காட்ட துணியை விரித்த போது என்ன ஆச்சரியம், அவரது கண்களையே நம்ப முடியவில்லை. ஆம், பாம்புக்கு பதிலாக அங்கே தங்க உருளைகள் நீளமாக பளபளவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மறுநாள் விடிந்ததும் பசப்பா தேலி தம்பதியினர் சுவாமியரை தேடி சென்று நன்றி கூறி ஆரத்தி செய்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சந்தோஷப்பட்டனர். சுவாமிகள் அக்கல்கோட் வந்து நிரந்தரமாக தங்கிய பிறகு இந்த பசப்பா தேலி வருடா வருடம் யாத்திரையாக வந்து சுவாமிகளை தரிசித்து ஆசை பெறும் வழுக்கமுடையவராக இருந்தார். தம் வாழ்நாள் முழுவதும் செல்வந்தராகவே வாழும் பாக்கியம் சமர்த்தருடைய அருளால் அவருக்கு கிட்டியது. இந்த நிகழ்ச்சியை உன்னிப்பாக கவனிக்கும் போது சுவாமிகள் பசப்பாவிற்கு வைத்த பரீட்சை புரியும். தங்க பாலங்களாகிய காட்டி உனக்கு எத்தனை வேண்டுமோ அள்ளி செல் என்று கூறியிருந்தால் தன்னால் சுமக்க முடியாத அளவு ஏன் வண்டி வைத்து கூட எடுத்து சென்றிருக்கலாம். ஆனால் சுவாமிகளோ பாம்புகளை காட்டி அள்ளி செல் என்றதால் எவ்வளவு நம்பிக்கை உள்ளதோ அவ்வளவு தங்கம் மட்டுமே கிடைத்தது. ஒருவேளை அந்த பாம்புகள் எல்லாம் தங்கமாக மாறும் என்று பசப்பாவிற்கு தெரிந்திருந்தால் பயம் போய் பேராசையே வந்திருக்கும். ஆக சுவாமிகள் பசப்பாவின் நம்பிக்கைக்கு ஒரு சோதனையும் செய்து அருளிய விதம் நம்மால் என்று மறக்க முடியாத அனுபவமே. குரு கடாட்சம் பரிபூர்ணம். அத்தியாயம் 4 நிறைவு பெற்றது.